மேடையில் அமர்ந்திருக்கும் சந்திரபாலவர்கள் அரவிந்த் இங்க வருகை தந்திருக்கும் இந்தியா மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இலங்கையில் வந்திருக்கிற பெரிய ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அண்ட் டெக்னிட்டரிஸ் அண்ட் நம்ம ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்குறேன். இப்போ சார் சொன்னாங்க ஒரு 25 இயர்ஸ் வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கெல்லாம் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன் சொன்னா நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓபன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர் அவருக்கு இதில் ஷேர் இருக்கு, அவரு தான் இது பெனாமில ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஒன்றுக்கு போகிறதா மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்குன்னு நான் போகிறது கிடையாது, முடிச்சுட்டேன். அண்ட் இப்போ சார் இங்கே சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி இல்லை ஹாஸ்பிட்டலை பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து, விஜய் ஹாஸ்பிட்டலேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மேயோ கிளினிக்கு வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அவங்களுடைய உதவியால அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல் அதனாலதான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இங்க வரும்போது ஆக்சுவலா இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்க ஏவிஎம் சூழலில் வந்துட்டு இங்க வந்து 45 இயர்ஸ் முன்னாலே எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ்ல இருக்கும், முத்துராமசரம்ல இங்க இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோர்ல ஷூட்டிங் பண்ணா இங்க வந்து ஒரு பேட்ச் பண்றதுக்கு வந்து இங்க எல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு வீடு, ஒரு 80% வந்து அந்த வீட்லயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோர்ல வந்து செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் இருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பரா வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பரா கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு, அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட், அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடு ஆயிடுச்சு. ஸோ யாரும் ஷூட் பண்ணா கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீனு நம்ம படம் ஷூட் பண்றோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் படங்க கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணிருக்கோம், எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமா மிகவும் பெரும் பேரும் புகழும் பெரும் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறது வந்து ஒண்ணு நோயாளியா நோயாளிகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வேண்டியவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா அவங்க பார்க்கறதுக்கு நம்ம போறோம், இல்லைன்னு சொன்னா நம்ம நோயாளியாக நாம போறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூல வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆளுவர் போயிட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆயிருக்கேன். அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் வந்து உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பரணி நல்லா தெரியும், அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராஜன் ரெண்டு பேரும் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே போல ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா பூந்து போற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து
அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் டெஸ்டிங் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் அவங்க வந்து மீட்டிங்கு இங்கே ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் இருந்தாங்க. ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் அப்புறம் வந்து ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இஸ் அ மேஜர் ப்ராப்ளம், இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 hours நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா ஒன் டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும். இது வெரி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு ஷார்ட்டே ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஃபாரின்னே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் ஷேகர் அவர் திங்க வந்தார், அதுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு அவர் கேட்டேன், அவரும் வந்துட்டுருக்காங்க, வந்த உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஷேகர் பண்ணுறாங்க, ஹி இஸ் த பெஸ்ட், ஹாப்பிலி யூ டூ இட் ஹியர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்து ஷேகர் சொன்னாங்க ஒரு பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவர் பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான் ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் விஷயமா இருந்தது. சரி ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னால் ஷேகர் வந்து சொன்னாங்க 99% கேரண்டிங்க 1% அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு நமக்கு, இந்த 1% தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஏறிடுச்சு. 1%ன்னு சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்ல பங்களா நல்லா ஷேட்லி எழுதி நல்ல கிரானைட்டு மார்பிள் நல்லா லட்சம் லட்சம் எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு, ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம் இங்கே இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த 1% அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீஷியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்டில் இருந்தது எனக்கு. இந்த அனஸ்தீஷியா கொடுத்து கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு 6-7 hours ஆச்சு. அதுக்கப்புறம் கண் தொடர்ந்து வந்து பார்த்தா சக்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 days வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட்லி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுது அவங்க முதலாளிங்க அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திசைக்கு இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாய் ஆகட்டும் யாருமே ஆகட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின், செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம் இந்த திருத்தனம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரன் ஆகட்டும் சமையல்காரன் ஆகட்டும் வேலைக்காரன் ஆகட்டும் டிரைவர் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸும் இவங்ககிட்ட இருக்கும். இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 years பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி 100 centers அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு போ பக்கத்து பில்டிங் வந்து சின்ன வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு ஆழ்வார் காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் பீட் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க கமலஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கமலஹாசன் தப்பாக இருக்கக்கூடாது மீடியா ஆளுங்களே இது வந்து சும்மா சொல்லிருக்காங்க ஏதோ கமலஹாசன் திராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாங்க. இங்கே வந்தவரை எங்களை கேமரா பார்க்கறது பயம் வந்துருச்சு எனக்கு, என்னடா இது அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்த அவர் 2 வாரத்துக்கு பேசலாம்னு சொன்னாங்க. அந்த மீடியா வரதான் சொன்னாங்க அவர் 3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுங்க இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேற மூச்சு விட்டா கூட பயமா இருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இந்த இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ இது இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே பட்டு பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. சென்னை
இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒரு தமிழர்களுக்கு மிக மிக பெருமை பெறக்கூடிய விஷயம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர், அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கன்ஸ், மல்டிபிள் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணி ஒரு சென்டர் பண்றது ஐ திங்க் வெரி 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 ஃபியூ. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து கான்டாக்ட்ஸில் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டன்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வேலைப்படுறாங்க. அங்கிருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பல் ஒரு திங்க் தேர் எக்ஸ்போஸ்ட் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்ல இருப்பாங்க. ஏன் சொல்ல ஃபாரின்ல எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சயின்டிபிக்கா வந்துட்டு மெடிக்கல்ல எல்லாமே வந்து அவங்க அப்டேட்ல இருப்பாங்க. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி அரசியலே வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்ல இருக்காங்க இவங்க எல்லாம். இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வரும். கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபல் இருக்கிற கம்ப்ளீட் எல்லா த பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கல் வந்து வந்து இறக்கியிருக்காங்க. இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இப்போ இந்த ஃபிளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க. இந்த ஃபிளாட்ஸ் விற்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலேயே மளிகை கடை மார்க்கெட் இருக்கு, நீங்க வாங்குங்கன்னு சொல்றாங்க. பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்றதே கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவருக்கு இல்லை, எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேதியும் வந்து தெரியாது. ஏன்னா எல்லாமே பல்யூட் ஆயிடுச்சு. காத்து, தண்ணி, பூமி, ஈவன் கலப்படம் எல்லாத்துலயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலையும் கலப்படம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், கையில பேடி போட்டு தெருவில் எடுத்துட்டு போய் வந்து சாகர வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட்டா ஒரு அர்ஜென்ட் திஸ்திங் அப்படின்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னா இந்த டிராஃபிக்ல வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு போறது வந்து 1 hour 1.5 hours ஆகும். அவன் போய் சேர்றதுக்குள்ள வந்து அந்த டிசீஸுக்கு வந்து அதை வந்து மெடிசனோ அதை கியூர் பண்ண முடியுமோ தெரியாது. அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த வடபழனி சுத்து வாழ்ற மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னை வந்து மிகப்பெரிய வரப்பிரசாக இருக்கு. இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் தேஸ் நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது. ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து கேர் அஃபோர்டு. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி டிஸ்டிங்கேட் பண்ணி ஒரு கார்ஃபண்ட் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அதை வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆகும் ஆனந்தமான வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.